ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் எக்கனாமியில் 2023-24 டிஎன்பிசி கொஸ்டின்ஸும் அண்ட் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் எக்கனாமியில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இது வந்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு 51லேருந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஷ் முக்கியமானது. இப்போ ஒரு பொருளாதாரம், ஒரு எக்கனாமி இருக்குது அப்படின்னா அந்த எக்கனாமி வந்துட்டு ஃபாஸ்டாக க்ரோ ஆகிறதுக்கு இந்த 4 ஆப்ஷனில், 4 விஷயத்தில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் 5-year பிளான் இருக்குல்ல, செகண்ட் 5-ஆண்டு திட்டத்தின்படி மஹலனோபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, கனரக தொழில்கள். ஓகேவா? இது வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்னு வரும்போது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் இருக்குது, 1, 2, 3 சொல்லிட்டு நிறைய தொழிற்சாலைகள் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ இந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் தேவையான மிஷின்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய மிஷினரிஸ் இங்கே வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அந்தந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான மிஷின்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ இந்த மிஷின்ஸ்லாம் தயாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கனரக தொழில்கள்னு சொல்லக்கூடிய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்துட்டு அந்த மெஷினரிஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. அப்போ இவங்க மேக் பண்ணுற மெஷினரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம், இந்த 1, 2, 3 இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்துட்டு சப்ளை பண்ணுவாங்க அல்ல. ஸோ அப்படி சப்ளை பண்ணும்போது என்னாகும், இவங்க வந்துட்டு சில ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிப்பாங்க. அப்போ இது என்னாகும் அப்படின்னா, இப்போ இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸை நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸை சார்ந்து உள்ள இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வளரும். இந்த 1, 2, 3 சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி உள்ள ஏபிசிடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு வளரும். ஸோ அப்போ வந்துட்டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸை நம்ம வந்துட்டு வளர்ச்சி அடைய செய்தோம்னு சொன்னால் நம்மளுடைய பொருளாதாரமும் வந்துட்டு என்னாகும், குயிக்காக வந்துட்டு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? அதான் வந்துட்டு ஆப்ஷன் பி, கனரக தொழில்கள். இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நவீன வேளாண்மை, ஊரக மேம்பாடு, மருத்துவ வசதிகள் இதெல்லாம் வந்துட்டு கிடையாது. சரியா? செகண்ட் க்வெஸ்சன், 1983 ஆகஸ்ட் 15 நாள் கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அது அந்த கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டமானது பின்வரும் எந்த நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டது? ஓகேவா? இப்போ கிராம நிலமற்றோர் வேலைவாய்ப்பு அப்படின்றது ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், RLEGP அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிராமப்புறத்தில் வசிக்கக்கூடிய நிலமற்றோருக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு வந்து உறுதி செய்கிறது, எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, வேலைவாய்ப்பு வந்துட்டு உறுதி செய்யக்கூடிய திட்டம், ப்ரோக்ராம். சரியா? ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷனுமே பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ, கிராமப்பகுதிகளில் லாபகரமான வேலைவாய்ப்பை உருவாக்கவும் மற்றும் ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை உருவாக்கவும். அதாவது லாபகரமான வேலைவாய்ப்பு அப்படின்னா கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், லாபகரம், நமக்கு வந்துட்டு லாபம் வர்றது, கெயின் வேலைவாய்ப்புனா எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்கவளம் கொண்ட அப்படின்னா ப்ரொடக்டிவ் அசட்ஸ், ஆக்கவளம் அப்படின்னா ப்ரொடக்டிவாக வந்துட்டு செயல்படுறது. அப்போ ப்ரொடக்டிவ் அசட்ஸ், ஆக்கவளம் கொண்ட சொத்துக்கள் வந்துட்டு உருவாக்குறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்பகுதியில் உள்ள பெண் கல்வியை வந்துட்டு மேம்படுத்துறது, வலுப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறது. சரியா? இளைஞர்களுக்கு. ஆப்ஷன் டி வந்துட்டு சிறு மற்றும் குறு விவசாயிகள், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க. ஸோ இது 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, கிராமப்புற பகுதிகளில் உள்ள பகுதிகளில் வந்துட்டு லாபகரமான வேலைவாய்ப்பை வந்துட்டு ஏற்படுத்தணும். ரெண்டாவது, ஆக்கவளம் கொண்ட சொத்துக்களை வந்துட்டு உருவாக்கணும், அசட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு சரியான விடை. சரியா? இப்போ இங்கிலீஷில் பார்த்துருங்க, த ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், RLEGP, இதான் வந்துட்டு அந்த ஸ்கீமுடைய பேர். அது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, August 15, 1983 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, ஒரு ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டோம் சொன்னால் அந்த ஸ்கீம் வந்து அதனுடைய நேம், அந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்குது இல்லையா, அதை வந்து பார்த்துக்கணும்னு. சரியா? அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இயர், அதனுடைய வருஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க.
மூணாவது வந்துட்டு அதனுடைய நோக்கம், அப்ஜெக்டிவ், எய்ம் எதுனாலும் சரி, சரியா அதை பார்த்துக்கணும். நாலாவது வந்துட்டு இது வந்து யாருக்கு எலிஜிபிள், இந்த ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னா இதில் வந்து யாரெல்லாம் பயனடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கீம்னு எடுத்துக்கும் போது இந்த விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த மாதிரியான இதை பேஸ் பண்ணி வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. சரியா, இது போக வந்துட்டு வேற என்னெல்லாம் வந்துட்டு அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்களோ ஒரு ஸ்கீமில், அந்த ஸ்கீம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாக வந்து எந்த ஸ்கீம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இது தெரியாமல் வந்துட்டு எக்ஸாமுக்கு போகக்கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களில் 10% இந்தியாவில் உள்ளனர். உலகத்தில் வந்துட்டு மொத்த ஏழை மக்கள் புவர் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் எத்தனை சதவீதம் வந்துட்டு இந்தியாவில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ மொத்தம் வந்து 100% இருக்குது அப்படின்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22% வந்துட்டு புவர் பீப்புள், ஏழை மக்கள் வந்துட்டு வசித்து வர்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி 22, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு மக்கள் தொகையில் தேக்க நிலை ஏற்பட்ட காலகட்டம் எது? இப்போது மக்கள் தொகை பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்னு வரும்போது பெர்த் ரேட், பிறப்பு விகிதம், டெத் ரேட், இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவாங்க. இப்போ பிறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இறப்பு விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற போது என்னாகும் அப்படின்னா பாப்புலேஷன் அந்த மக்கள் தொகை அப்படின்றது என்னாகும், அதிகமாக வளர்ச்சி அடையுமா? இதை வந்துட்டு இப்போ பெருவெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க, மக்கள் தொகை வெடிப்பு. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தேக்க நிலை, எப்போ வந்துட்டு இந்த மக்கள் தொகை வந்து தேக்க நிலை ஒரே ஸ்டாக்னண்டா இருக்கிறது எப்போ அப்படின்னா இப்போ பெர்த் ரேட், டெத் ரேட், பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் ரெண்டையுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டோம், ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இது ரொம்ப கூடவும் செய்யாது, ரொம்ப குறைஞ்சி இப்படி கீழே போகாதா? ஸோ ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணலாமா? ஸோ இதுதான் வந்துட்டு தேக்க நிலைன்னு சொல்லுவாங்க. இது எந்த காலகட்டத்தில் மெயின்டைன் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1901 1921 வரைக்கும் இந்த ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன் அப்படின்றது இருந்துச்சு. சரியா, ஆப்ஷன் டி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து உங்கள் புக்கில் உள்ள கிராஃப் தான் இது, உங்கள் புக்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நியூ புக்கில் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓல்டு புக்கில் வந்துட்டு இந்த பாப்புலேஷன் அந்த ஒரு ஒரு பீரியட் 1901 1921 வரைக்கும் என்ன நடந்துச்சு, 1921 1951 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸஸ் ஃபேஸஸாக கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த இது வந்து நீங்கள் ஒரு ஐடியா வந்து பார்த்துக்கலாம். இப்போ 1901 1921 வரைக்கும் பாருங்களேன், ஏறுது திரும்ப இறங்குது. ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டான இதை வந்துட்டு மெயின்டைன் ஆகுதா? ஆனால் 1921 1951 வரைக்கும் பாருங்கள், அப்படியே ஏறுதா? புரியுதா அந்த டிஃப்ரென்ஸு? ஸோ இதுதான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, ஒரு ஒரு ஃபேஸஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ஒரு ஃபேஸ்லேயும் வந்துட்டு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து 1951 வரைக்கும் க்ரோத் ஆகிட்டே இருக்குது, அப்புறம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணி ஆகும்? சோசியோ எக்கனாமிக் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்துட்டு இந்தியாவில் அதிகமான பிறப்பு விகிதம், அதிகமான பெர்த் ரேட் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு குறைந்த கல்வி அறிவு விகிதம், அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லாததுனாலயா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது வந்துட்டு பெரிய அளவிலான வறுமை, வறுமை தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மூணாவது வந்துட்டு வரதட்சணை, நாலாவது வந்துட்டு வேலையின்மை. ஸோ இது நாளில் வந்துட்டு எது பிறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும், இல்லை உண்டுகோலாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த காலத்தில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இப்போது நம்ம தாத்தா பாட்டிகள் காலத்துலலாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு 5 குழந்தைங்க 7 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா, அப்போ வந்துட்டு ஏன் அந்த காலத்தில் இவ்வளோ பேர் இது பண்ணாங்கன்னா இவ்வளோ பேரை வந்து பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்காது. ஸோ வறுமை வந்துட்டு அதிகமாக இருக்கும். இப்போ வறுமை அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான குழந்தை பெற்றுக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ 5 பேர் வந்துட்டு 5 விதமான வேலைக்கு போவாங்க. ஸோ 5 விதமான இன்கம் நமக்கு வரும். ஸோ அப்போ வந்து நம்ம வறுமை வந்துட்டு சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்துட்டு அதிகமாக வந்து பெற்றுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்தியாவில் அதிகமான பெர்த் ரேட், பிறப்பு விகிதம் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலான வறுமை, ஆப்ஷன் பி, லார்ஜ் ஸ்கேல் பாவர்டி. சரியா,
நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் மாநிலங்களில் தேசிய சராசரியை விட கல்வி அறிவு விகிதம் 2011 பேஸ் பண்ணி அதிகமாக உள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நேஷ்னல் லெவலில் வந்துட்டு இந்த லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் லெவலில் ஒரு பெர்சன்டேஜ் வந்து இருக்கும், சரியா? ஸோ அந்த நேஷ்னல் ஆவரேஜை விட ஒரு ஸ்டேட்டில் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அது எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, கேரளா. எவ்வளோ லிட்ரஸி ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் 94%, சரியா? இப்போ இது வந்து ஹையஸ்ட், கேரளாவில் வந்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட். இந்தியாவிலேயே வந்து மாநிலங்களுக்கு மத்தியில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கேரளாவில் வந்து அதிகமாக இருக்கும். லோயஸ்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டாலே நம்ம அதில் இருந்து நிறைய இன்புட் எடுத்துக்கணுமா? ஸோ அப்போ ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் வந்துட்டு நம்ம கேரளான்னு தெரிஞ்சிருச்சு, அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும், 94%. நெக்ஸ்ட் லோயஸ்ட்னு வரும்போது எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகார். இதெல்லாமே வந்து 2011 சென்சஸ், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். லோயஸ்ட் ரேட்டு, லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் வந்து பீகாரில் இருக்குது, எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 47%, சரியா? 47%. அப்போ இந்தியாவுடைய ஆவரேஜ், இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்துட்டு 74.04, சரியா? 74%. இது வந்து லிட்ரஸி ரேட், சரியா? இப்போ லிட்ரஸி ரேட்டுன்னு வரும்போது மேல் ஆண்களுக்கு தனியாக, ஃபீமேல் பெண்களுக்கு தனியாக கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அந்த கேப் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82%, ஃபீமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65%. இந்தியாவில், ஓவரால் இந்தியாவில் மேல் வந்துட்டு 82%, ஃபீமேல் வந்துட்டு 65% வந்துட்டு கல்வி அறிவுடையவெல்லாம் இருக்கிறாங்க, சரியா? அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு கேப், லிட்ரஸி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, கேரளா. ஒரு இந்த ஒரு க்வெஸ்சன் வந்துட்டு நம்ம பல இன்புட்ஸ், பல இதை வந்துட்டு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், அது சம்மந்தமான விஷயங்களை படிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும், சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு 2020-21 ஆண்டிற்கான இந்தியாவின் நாள் ஒன்றுக்கான தனி மனித பால் இருப்பு டேஷ் ஆகும். இப்போ வந்து 2020-21 இந்த டேட்டா, 2020-21 இந்தியாவில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவையான பால் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு அந்த ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, 427 கிராம். எத்தனை பேருக்கு அப்படின்னா ஃபார் ஒர்க் 1% பெர் டே, ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்னா 427 கிராம் வந்துட்டு பால் வந்து இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, சரியா? ஆப்ஷன் சி, 427 கிராம்ஸ் பெர் டே. டேஷ் இஸ் தி பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி. பெர் கேபிட்டா அப்படின்றது பெர் பர்சன் அப்படிதான் வந்து பெர் கேபிட்டான்னு சொல்லுவோம். பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா? நேஷனல் இன்கம், இந்த ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானத்தை வந்துட்டு அந்த நாட்டினுடைய பாப்புலேஷனால டிவைட் பண்ணுவோம், மொத்த மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னு சொன்னால் ஒரு பெர்சனுக்கான இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவோம். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் கேபிட்டா இன்கம், சரியா? அப்போ பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் மில்க் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு, ஒரு நபருக்கு தேவையான பால் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ நாளைக்குனா பெர் டே, ஒரு நாளைக்கு, சரியா? நெக்ஸ்ட் குவஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றிற்கான சரியில்லாத விளக்கத்தினை கண்டறிய. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கூர்ந்து கவனிக்கணும், சரியா? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், தவறான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு வந்து கேட்டிருக்கிறாங்க, சரியா? இது வந்து ஒரு கூற்று ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம வந்து படிச்சு பார்க்கணும். இந்திய மக்கட்தொகையின் நிலை எவ்வாறு உள்ளதென்றால் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது, சரியா? இந்தியாவுடைய மக்கள் தொகைன்றது குறைஞ்சிக்கிட்டே இருக்குதான், சரியா? பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, பெர்த் ரேட் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இறப்பு விகிதமும் குறைந்து கொண்டே இருக்கிறது, டெத் ரேட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, மேலும் மக்கட்தொகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வந்துட்டு பாப்புலேஷன் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே இருக்குது, புரியுதா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பெர்த் ரேட், பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இறப்பு விகிதம் அதுவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆனால் பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்குது.
ஸோ இந்த ஒரு கூற்றை பேஸ் பண்ணி வந்துட்டு எது வந்து தவறான விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இப்போ பெர்த் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஃபேமிலி பிளானிங் பண்ணோம்னு சொன்னால் பெர்த் ரேட் வந்துட்டு குறையுமா? ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, சமுதாய பொறுப்பு அதிகரித்தல். ஸோ இதை வந்து நம்மளால் ரிலேட் பண்ண முடியல, ஸோ ஹோல்டில் வச்சுருக்கலாம். அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். வாழ்க்கை தரம் அதிகரித்தல். இப்போ வாழ்க்கை தரம் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவோம். ஸோ ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை தரம் வந்து அதிகரிச்சிருச்சுன்னு சொன்னால், இப்போ அவங்க அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன ஆகும், அவங்க வந்துட்டு அந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு தேவையான அந்த மருத்துவ வசதி வந்துட்டு அவங்க செஞ்சுக்கிறதுக்கான வசதி வந்துட்டு அவங்களுக்கு வந்துருச்சு. அது மாதிரி அந்த தடுப்பூசி போடுறது இந்த மாதிரியான வசதிகள்லாம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இறப்பு விகிதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா? அப்போ இறப்பு விகிதம் வந்துட்டு குறையுது அப்படின்றத வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கூட லிங்க் பண்ணிக்கிற முடியுதா? சரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு மாற்றம் அடையும் பெண்கள் நிலை. இப்போ பெண்கள் நிலை வந்து இப்போ அந்த காலத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பறையிலே வந்துட்டு இருந்துட்டாங்க. சரியா, ஹோம் மேக்கர்ஸாகவே இருந்துட்டாங்க, கிச்சன்லேயே இருந்துட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, படிக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பெண்களுடைய நிலை வந்துட்டு மாறிட்டே இருக்குதுன்றும் போது இப்போ அவங்க வந்துட்டு அதிகமாக வந்துட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசை வந்துட்டு அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ ரெண்டோ மூணோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க லிமிட்டடாக அதை வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பெர்த் ரேட், இந்த பிறப்பு விகிதம் வந்துட்டு குறையுது. அப்போ இதுவும் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ சமுதாய பொறுப்பு அதிகரித்தலுக்கும் இதுக்கும் வந்து நம்மளால் டைரெக்டாக வந்துட்டு ரிலேட் பண்ணிக்க முடியல. இப்போ எனக்கு வந்துட்டு சமுதாய பொறுப்பு வந்துருச்சு, அதனால் நான் வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாரும் வந்துட்டு பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பண்ணிக்கிறாங்க. சரியா, ஸோ அதனால் வந்துட்டு ஆப்ஷன் பி வந்துட்டு நம்ம இதில் வந்து டைரெக்டாக ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், சமுதாய பொறுப்பு அதிகரித்தல். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்லையும் காமிச்சிடுறேன். இன்கரெக்ட் ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் இன் எ ஸ்டேஜ் வேர் பெர்த் ரேட் இஸ் ஃபாலிங், டெத் ரேட் ஆல்சோ ஃபாலிங், அண்ட் பாப்புலேஷன் கண்டினியூஸ் டு க்ரோ. பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த தமிழில் வச்சு காமிக்கும்போது ரிலேட் பண்ண மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. சரியா, அதுக்கு வந்து ஆப்ஷன் பி இன்க்ரீஸ் இன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமுதாய பொறுப்பு வந்துட்டு கூடிருச்சுன்றதுக்காக வந்துட்டு நம்ம இதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியாது. சரியா, ஸோ மற்ற மூணே வந்துட்டு நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது, பிச்சைக்காரர் மறுவாழ்வு எந்த துறையின் கடமை? மதுவுக்கு அடிமையானவங்க ஒன்று, ரெண்டாவது பிச்சைக்காரர் யாசம் கேட்குறவங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மறுவாழ்வு கொடுக்கறது, ஸோ இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட், எந்த துறையை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருடைய கடமை இல்லை பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரியா, மறுவாழ்வு அப்படின்றது ரீஹபிலிட்டேஷன், ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் பெக்கர்ஸ், ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிசம். சரியா, இது யாருடைய பொறுப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். இவங்களுடைய பொறுப்பு தான் வந்துட்டு இந்த ரீஹபிலிட்டேஷன், இந்த மறுவாழ்வு கொடுக்கறது வந்துட்டு இவங்களுடைய பொறுப்பு, இந்த மினிஸ்ட்ரியினுடைய பொறுப்பு. சரியா, ஆப்ஷன் சி. இந்த ஆப்ஷன் பி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இல்லையா, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை, அவங்க வந்துட்டு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு ஈடுபடுவாங்க. சரியா, நெக்ஸ்ட், டேஷ் திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது. சுகாதார பாதுகாப்பு அப்படின்னா ஹெல்த் கேர். சரியா, எந்த ஸ்கீம் வந்துட்டு லோ இன்கம் குரூப் வந்து கம்மியாக வந்து சம்பாதிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஸ்கீம் வந்துட்டு இந்த ஹெல்த் கேர் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். சரியா, இதில் வந்துட்டு நிறைய
டிசீசஸ் வந்துட்டு இந்தந்த டிசீசஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் யாரெல்லாம் இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இந்த ஸ்கீம் வந்து எந்த இயர் வந்துட்டு கொண்டு வந்தாங்க, எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க சரியா. இதனுடைய நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ் நான் சொன்ன எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இயரு, அப்ஜெக்டிவ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்ற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன டிசீசஸ்லாம் இதில் வந்து அக்கர் ஆகுது, அது மாதிரி இந்த ஸ்கீம் மூலிமா எவ்வளோ வந்து கொடுக்குறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு 2019-21 இந்தியா என்எஃப்ஹெச்எஸ் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே, அது வந்து 5வது கணக்குப்படி சரியா, 5வது அறிக்கையின்படி கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் 2.5 கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை டேஷ் என அழைக்கப்படுகிறது. இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 இந்த 5th ரிப்போர்ட் படி, அது 2019-21 வந்து கணக்கெடுத்தாங்க. ஸோ அதுபடி ஒரு குழந்தை வந்து பிறக்குது, அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 கிலோவுக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம், எப்படி வந்துட்டு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 2.5% கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிலையான சாரி குறைந்த பிறப்பு எடை, லோ பெர்த் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா, குறைந்த பிறப்பு எடை லோ பெர்த் வெயிட்டுன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வெயிட் இருக்குது, இந்த வெயிட்டுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் லோ பெர்த் வெயிட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாண்டர்டான வெயிட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பெர்த் வெயிட், நிலையான பிறப்பு இடைன்னு சொல்லுவோம் சரியா. இப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால், அதாவது ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து மிதமானது மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹை பெர்த் ரேட் அப்படின்னு சொல்லுவோம், பெர்த் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ அந்த ஸ்டாண்டர்டு வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்த மாடரேட் வெயிட் மிதமான பிறப்பு எடை எவ்வளோ, அதிக பிறப்பு எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. ஏன்னா ப்ரீவியஸ் இதில் கேட்டதுனால அதை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்துட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் காற்றின் தரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றை 7000க்கும் மேற்பட்ட நகரங்களில் ஆய்வு செய்ததில் டில்லி முதலிடத்தில் டேஷ் உள்ளது. அதாவது யூஎஸ்ல உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட் சரியா, ஹெல்த் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து யூஎஸ்ல இருக்கிறாங்க, யூஎஸ்ல உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட், அவங்க வந்துட்டு ஏர் குவாலிட்டி அந்த ஏர்னுடைய தரத்தை வந்து மெஷர் பண்ணுறாங்க. அப்படி மெஷர் பண்ணும்போது 7000 சிட்டிஸ்க்கு வந்துட்டு மெஷர் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது டெல்லி வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து எந்த இதை பேஸ் பண்ணி இதில் வந்து இது இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து பொல்யூட்டன்ஸ்னு சொல்லுவோம், பொல்யூட் பண்ணக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் PM2.5 அப்படின்னா பார்ட்டிகுலேட் மேட்டர் சொல்லுவோம், PM2.5 PM10 அப்படிலாம் இருக்குது. அதனுடைய சைஸை குறிக்கிறது தான் 2.5னு சொல்கிறது, 2.5 மைக்ரோமீட்டர் அந்த மாதிரி மைக்ரான்ஸ் சரியா. ஸோ இன்வெர்ட் அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஸோ இதெல்லாம் வந்து பொல்யூட்டன்ஸ் சரியா. கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ அவங்க வந்து எந்த இதை பேஸ் பண்ணி வந்துட்டு கணக்கெடுத்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா PM2.5 ஆப்ஷன் ஏ பேஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு டெல்லி வந்துட்டு ரொம்ப முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் குவஸ்டின், துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் என்று தொடங்கப்பட்டது, அதாவது எந்த நாள் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் ஓகேவா, NPNSPE நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன் சரியா, துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குற திட்டம் அது வந்துட்டு எந்த நாளில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ August 15, 1995 ஓகேவா. இதே மாதிரி 15th August வந்துட்டு இன்னொரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அது வந்து இயர் வேற ஒரு இயர் இருந்துச்சு. ஸோ அது எந்த டேட்டு என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோ ரீவைண்ட் பண்ணாமல் நீங்கள் கவனித்ததை வச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேறுக்கும் பயனளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரியா, சமூக பாதுகாப்பு திட்டம்னா சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். சரியா, அந்த இருக்கு பாருங்க, சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம். எந்த ஸ்கீம் வந்துட்டு உமனுடைய ஹெல்த் அண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கு வந்துட்டு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரியா, இதுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, ஆத்ம நிர்பர் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. சரியா, ஏற்கனவே நம்ம இந்த ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த ஸ்கீம்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, ஸ்கீம்னுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரெண்டாவது இயரு, மூணாவது அப்ஜெக்டிவ், நாலாவது யாரெல்லாம் வந்து பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் என்ன பெனிஃபிட்ஸ், ஹூ அண்ட் வாட், என்ன பெனிஃபிட்ஸ் என்ன கொடுப்பாங்க, அந்த ஸ்கீமில் என்ன கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அதில் வந்து பயனடைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ இப்போ இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நாலு ஸ்கீம் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரியா, அப்போ ஆயுஷ்மான் பாரத பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த ஸ்கீம் வந்து படிக்கணும். ரெண்டாவது பிஎம்எஸ்பிஒய் அப்படின்னு என்னன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷ பீம யோஜனா. சரியா, சுரக்ஷ பீம யோஜனா. நெக்ஸ்ட் வந்துட்டு பிஎம்ஜேஜேபிஒய் அப்படின்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா. சரியா, இந்த சுரக்ஷ பீம யோஜனா, ஜீவன் ஜோதி பீம யோஜனா, ஜன் ஆரோக்கிய யோஜனா, இது எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். சரியா, அப்போ யாருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க, எந்த இயர் லான்ச் பண்ணப்பட்டது, இந்த மாதிரியான இன்புட்ஸ் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் வந்துட்டு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. சரியா, ஸோ நான் சொன்ன இந்த டாபிக்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ எல்லாத்துக்கும் அவுட்லைன் அந்த ஒரு ஸ்கெலிட்டன் அப்படின்றது இதுதான். சரியா, மேலே உள்ள சதைகளை வந்துட்டு நீங்கள் தான் ஃபிட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 65 கூற்று காரணம் அடிப்படையில் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கூற்று வந்து பாருங்கள், ஒழுங்குபடுத்தப்படாத துறையில் வேலைவாய்ப்பு வரையறைகள் நிலையானதாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுங்குபடுத்தப்படாத துறை அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லுவோம் இல்லையா, அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். இப்போ வந்து இந்த கட்டட தொழில் இருக்குது, கட்டடம் கட்டுற தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஜிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்துட்டு டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ டெலிவரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரெகுலராக வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்காது. இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம்னா ஒரு 9 to 5 இல்லை 9 to 6 ஜாபாக இருக்கும்னு வைங்களேன். ஆனால் இப்போ இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ், இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வந்து மண்டே டு ஃப்ரைடே 9 to 5 ஜாபு, சாட்டர்டே சண்டே லீவு, ஸோ மந்த்லி சேலரி இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டாக வந்து எதுவுமே இருக்காது. இப்போ வந்து அவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்களோ அதுக்கான சம்பளம் வந்துட்டு கிடைக்கும். இப்போ ஜிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஒரு டெலிவரிக்கு 100 ரூபாய், அந்த டெலிவரி வந்துட்டு அவங்க ரெகுலராக பண்ணணும்னு இல்லை, அவங்க டெலிவரி வந்து அக்செப்ட் பண்ணவும் செய்வாங்க, ரிஜெக்ட் பண்ணவும் செய்வாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அந்த டெலிவரி வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க வேறு வேலையை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ அன்ஆர்கனைஸ்டு செக்டாருமே இருந்துச்சு இருக்குது அப்படின்னா அவங்க வேலைக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா போவாங்க, இல்லைனா போகாமல் இருந்துருவாங்க. சரியா, இதான் வந்துட்டு ஒழுங்குபடுத்தப்படாத துறை அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்கிறது. இதில் வந்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, வரையறைகள். ஸோ இது வந்துட்டு நிலையானதாக வந்து இருக்காது. அப்போது ஃபிக்ஸ்டாக வந்துட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகணும், இவ்வளோ நாள் இருக்கணும், இவ்வளோ வருஷம் வந்துட்டு எங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அது வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். சரியா, ஸோ இதை வந்து ஒரு கூற்றுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது சரியான கூற்றுறான்னு கேட்டால் ஆமாம், கரெக்டான கூற்று தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இத்துறை சுய தொழில் புரியும் ஏராளமான சிறு அளவில் தொழில் செய்வோரை உள்ளடக்கியது. இப்போ இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஓனை வந்துட்டு தொழில் செய்கிறாங்க இல்லையா. இப்போ ஓனை தொழில் செய்கிறவங்கள உள்ளடக்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், கரெக்டு தான். இப்போ ஓனை தொழில் செய்கிறவங்க இல்லை ஓனை வந்துட்டு இந்த மாதிரி சிறு தொழிலில் வந்துட்டு வேலை செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இன்க்ளூடட் தான்.
ஸோ அப்போ இந்த ஓனாக வேலை செய்கிறதுனால வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர். அதனால நான் வந்துட்டு என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் வந்து வேலை பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் இல்லை ஃப்ரீலான்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டைம் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை பொறுத்து தான் வந்துட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த துறையில் இந்த அன்ஆர்கனைஸ் செக்டரில் வந்துட்டு இந்த வரையறைகள் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு நிலையானதாக இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூற்று வந்து கரெக்டு தான், காரணமும் கரெக்டு தான். இந்த கூற்றுக்கு இது சரியான காரணமும் கூட, சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ, கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி. ஏன்ற கூற்றுக்கான காரணம் வந்துட்டு ஆர் அப்படின்றதும் சரிதான். ஓகேவா? இப்போ இங்கிலீஷில் பார்த்துருக்கலாம். இன் தி அன்ஆர்கனைஸ்டு செக்டார் த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் ஆர் நாட் ஃபிக்ஸ்டு. இந்த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் இருக்கிறது இல்லையா, அது வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது கரெக்டு. அப்புறம் இந்த செக்டாரில் வந்துட்டு எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தி செக்டார் இன்க்ளூட்ஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்ட் ஆன் தேர் ஓன். அவங்க ஓனாக வந்துட்டு வேலை பார்த்துக்கிறாங்க, ஓன் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இல்லைன்னா சின்ன சின்ன தொழில்கள் வந்துட்டு செய்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்க்ளூடட். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். ஊருக்கே தெரியும், சரியா? நாட்டுக்கே தெரியும் சொல்லப்போனால். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் டேஷ் டேஷ் கீழ் மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 100 நாள் திட்டத்துக்கான அந்த ஸ்கீமினுடைய நேம் என்ன? நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம், நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர், சரியா? நெக்ஸ்ட், பிறழ்ச்சி வேலையின்மை என்பது இதன் வெளிப்பாடு. இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வந்து ஏ அப்படின்ற ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த வேலையில் வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் என்ன பண்ணுறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஜாப் வந்து குவிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். சரி, அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த ஏன்ற கம்பெனியில் வேலை பார்க்குற இந்த டைமுக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ஜாப் வாங்குறதுக்கும் இடைப்பட்ட இந்த நாள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த நாளில் நான் என்ன பண்ணுவேன், கோச்சிங் போவேன் இல்லை படிப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ நான் இந்த பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன் இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்துக்கு எனக்கு வந்துட்டு வேலை இல்லாமல் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இதை தான் வந்துட்டு இந்த வேலையின்மையை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிறழ்ச்சி வேலையின்மை, அப்படி இல்லைன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இதனுடைய காரணம் எதனால வந்துட்டு இந்த இது வந்துருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டின் தன்னார்வ வேலையின்மையின் மாற்றம், வாலண்டரி எம்ப்ளாய்மெண்ட் டிரான்சிஷன் வித் இன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி, சரியா? வாலண்டியராக வந்துட்டு ஒரு டிரான்சிஷன், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு வந்துட்டு நான் டிரான்சிஷன் ஆகும்போது மூவ் ஆகும்போது நடுவில் ஏற்படக்கூடிய வேலையின்மை. இது இப்படி தான் கேஸ் எடுத்துக்கணும்னு கேட்டால் கிடையாது. வேற என்ன கேஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னால், அந்த ஏன்ற கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், பின்ற கம்பெனிக்கு நான் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் பின்ற கம்பெனியில் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் வந்துட்டு நீங்கள் படிச்சிருக்கணும், ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் படித்து அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு 6 மந்த் கோர்ஸ் இல்லை 3 மந்த் கோர்ஸ்ன்னு இருக்குதுன்னா, அப்போ இந்த வேலையை குவிட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு 3 மந்த்ஸுக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 3 மந்த்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வாலண்டியராக வந்துட்டு நம்ம வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மூவ் ஆகுறது, சரியா? ஸோ அப்போ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்குது, சரியா? ஸோ அது வந்து அந்த டைப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு, கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது? அதாவது கிராமப்புறத்தில் விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ், இதில் வந்து கொடுத்துருக்க 4 ஸ்கீமே எம்ப்ளாய்மெண்ட் வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு எது வந்துட்டு மோஸ்ட் மொமெண்டஸ் அப்படின்னா, வலுப்படுத்தப்பட்ட, சரியா? மோஸ்ட் மொமெண்டஸ் டு ஸ்ட்ரென்தன் தி லைவ்லிஹுட் ரிசோர்ஸ் பேஸ் ஆஃப் ரூரல் புவர், ரூரலில் வாழக்கூடிய, அதாவது கிராமப்புறத்தில் வாழக்கூடிய ரூரல் பீப்புள் ஏழை மக்களுக்கு வந்துட்டு
கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலை வாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது, எது வந்துட்டு மோஸ்ட் மொமெண்டஸ் அப்படின்னா எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரூரல் அப்படின்ற போது, வேலை வாய்ப்புன்னு வரும்போது நமக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் தானே, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதுதான் வந்துட்டு ஊரக இதில் வந்துட்டு ரூரலில் உள்ள புவர் பீப்புளுக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது, சரியா? ஸோ இப்போ மற்ற இதெல்லாம் மற்ற ஸ்கீம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து கொரோனா பீரியடில் அந்த பட்ஜெட் வந்துச்சு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப அடிக்கடி கேள்விப்பட்ட பேர் வந்துட்டு இந்த ஆத்ம நிர்பர் பாரத். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் என்ன ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்ம நிர்பர் பாரத், பிரதம மந்திரியின் முத்ரா திட்டம், நெக்ஸ்ட் உற்பத்தி வழி இணைந்த ஊக்கத்தொகை திட்டம். நம்ம எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஊக்கத்தொகை இல்லை ஊதியம் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க, சரியா? ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உலகத்தில் உள்ள மொத்த ஏழை மக்களில் டேஷ் அதாவது இந்தியாவில் உள்ளனர், இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின், ஆப்ஷன் சி 22, சரியா? நெக்ஸ்ட் இவற்றுள் எவை இந்தியாவின் அதிக பிறப்பு விகிதத்திற்கு காரணமான சமூக பொருளாதார காரணியாகும்? இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு நினைக்கிறேன். இந்தியாவில் வந்துட்டு அதிகமான பிறப்பு விகிதம் இருக்குது அப்படின்னா, அதை பெர்த் ரேட் வந்து அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்கும், பெரிய அளவிலான வறுமை. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இதே வீடியோவில். நீங்கள் நல்லா கவனிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வந்து இதுக்கான ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு தெரிய வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, மூணில் வந்துட்டு எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, சரியா? இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் காகித பணத்தை வெளியிடுதல், அந்த கரன்சி வந்து இஷ்யூ பண்ணுறது. ரெண்டாவது தொழிற்சாலை உரிமம் வழங்குதல். மூணாவது வந்துட்டு அரசுக்கு வங்கியாக செயல்படுதல். இது வந்துட்டு பார்ட் ஒன் வீடியோவில் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, சரியா? ஸோ செக் பண்ணிக்கோங்க, நான் அதில் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ காகித பணத்தை வந்து வெளியிடுறது, கரன்சி வந்து இஷ்யூ பண்ணுறதும் அரசுக்கு வங்கியாக இருக்குது. பேங்கர் டு தி கவர்மெண்ட், பேங்கர் டு தி கவர்மெண்ட், அப்புறம் பேங்கர் டு தி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், சரியா? ஸோ அதே மாதிரி ஆர்பிஐனுடைய மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 1 and 3 தான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கு வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி 1 and 3, சரியா? ஸோ நெக்ஸ்ட், பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு, அதாவது இந்த கவர்மெண்ட் பேங்க் இருக்குது இல்லையா, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், அதனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி லாபகரத்தை வந்துட்டு அசஸ் பண்ணணும், அதை வந்துட்டு மதிப்பிடணும், அதுக்காக ஒரு கமிட்டி வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது எந்த கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, நரசிம்மன் குழு. நரசிம்மன் கமிட்டி தான் வந்துட்டு அந்த லாபகாரத்தை வந்துட்டு மதிப்பிடுவாங்க. அதே மாதிரி நரசிம்மன் கமிட்டி 1, நரசிம்மன் கமிட்டி 2 அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டி, ஒரு ஒரு கமிட்டியும் எந்த பர்பஸ்க்காக வந்து அமைக்கப்பட்டது, எந்த எந்த குழு எந்த பர்பஸ்க்காக அமைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி படித்து வச்சுக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு, சமூக நீதி எனும் கருத்து உருவானது டேஷில் உருவானது, அதாவது சமூக நீதி இந்த சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் வந்துட்டு எந்த வருஷம் இல்லை எந்த நூற்றாண்டு வந்துட்டு உருவானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவுமே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆப்ஷன் சி 19ஆம் நூற்றாண்டு, அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழிற்புரட்சி நடந்துச்சு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ட் ஒன் வீடியோவில் வந்து செக் பண்ணிக்கோங்க, சரியா? 19ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு, ஹூ ஹாஸ் டேர்ம்டு நீதியை நியாயம் என்று கூறியவர், நீதியை நியாயம் என்று கூறியவர் யார்? ஹூ ஹாஸ் டேர்ம்டு ஜஸ்டிஸ் அஸ் ஃபேர்னஸ், நீதியை வந்துட்டு நியாயம் ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜான் ரால்ஸ், ஆப்ஷன் டி ஜான் ரால்ஸ். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்குது இல்லையா, எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ், சென்னையிலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் அடிக்கடி. அந்த புறநகர் ரயில் போக்குவரத்து வந்துட்டு எந்த சிட்டியில் வந்துட்டு
ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சப் அர்பன் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, எங்கே தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் டி, மும்பையில் தான் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது. சரியா, ஸோ ரயில்வேஸ் அப்படின்னு வரும்போது ரயில்வேஸ் மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட், அந்த போக்குவரத்து அப்படின்றத வந்துட்டு நம்ம ஜாகிரஃபி 10th ஜாகிரஃபியில் சாப்டர் 5ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, ரோட்வேஸ், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ இதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த ரயில்வேஸ்னு வரும்போது மெட்ரோ ட்ரெயின், இந்த சப் அர்பன் ட்ரெயின் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டு எந்த சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, இந்தியாவில் மொத்தம் எத்தனை சிட்டியில் வந்து மெட்ரோ ரயில்ஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய டேட்டா வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, மேக் இன் இந்தியா பிரச்சார சின்னத்தில் உள்ள விலங்கு எது? மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்ம இந்தியாவில் மேக் பண்ணணும், வெளிநாட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, மேக் இன் இந்தியா கேம்பெயின். அதனுடைய சின்னம், அந்த சின்னம் வந்து சின்னத்தில் என்ன விலங்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, சிங்கம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் இப்படிலாம் கொஸ்டின் வருமானன்னு. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தோம் சொன்னால் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஏதாவது இமேஜஸ் வந்து இருக்கும். சரியா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு அகாடமியோ இல்லை ஏதோ ஒரு யூடியூபையோ வந்து நம்ம பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை காட்டிலும் நம்ம ரெகுலராக வந்துட்டு நியூஸ் பேப்பர் படித்து அதை வந்து நம்ம கைப்பட வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறதா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இப்போ ரெகுலராக நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்துட்டு ஒரே கண்டென்ட் நம்ம திரும்ப திரும்ப, இப்போ ஒரு ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்தடுத்த நாள் வந்துட்டு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அப்போ அந்த இது வந்துட்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். அப்போ எக்ஸாமில் அது சம்மந்தமான கொஸ்டின் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஞாபகம் வந்துடும். சரியா, அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஏதாவது மேக் இன் இந்தியா கேம்பெயின் அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மேக் இன் இந்தியா கேம்பெயினுடைய லோகோ வந்துட்டு நியூஸ் பேப்பரில் கொடுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம அந்த லோகோ வந்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த லோகோ நம்ம பார்த்தோமே, ஸோ அப்போ அதில் வந்து இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டக்குன்னு வந்துட்டு ஞாபகம் வரும். சரியா, பிக்டோரியல் மெமரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு படத்தை ஒரு இமேஜை பார்த்தோம்னா அதை அப்படியே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அந்த மாதிரி. சரியா, ஸோ அதனோட இமேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். மேக் இன் இந்தியா அப்படின்றது இந்த மாதிரி சிங்கம் போட்டு தான் வந்து இருக்கும். சரியா, நெக்ஸ்ட்டு, சிஎஸ்ஐஆர் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஸ்ஐஆர் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அப்படின்றது தன்னாட்சி அமைப்பாக டேஷின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. அது வந்து ஒரு தன்னாட்சி அமைப்பு, அது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. அது வந்து எதுக்கு கீழே, ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எந்த இதுக்கு கீழே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் ஆக்ட் 1860, 1860 உடைய சமூக சட்டத்தினுடைய பதிவின். சரியா, ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ அந்த இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எல்லாமே வந்து 1860 கொடுத்துருக்குறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் ஆக்ட், இந்தியன் ஆக்ட், சிவில் ஆக்ட், டெவலப்மெண்ட் ஆக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் ஆக்ட். ஏன்னா இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்னு வரும்போது நம்ம டெவலப்மெண்ட் ஆக்ட் அந்த மாதிரி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு, பட்ஜெட் வெளியீட்டிற்கு முன் பொருளாதார ஆய்வு இவர் தலைமையில் உள்ள குழுவால் நடத்தப்படும். இப்போ ஒரு பட்ஜெட் வந்து வெளியிடுறாங்க, எவ்ரி இயர் வந்து பிப்ரவரி மாதம் வந்துட்டு இந்த பட்ஜெட் செஷன் அப்படின்றது நடக்கும். பட்ஜெட் வந்து வெளியிடுறதுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுப்பாங்க. அதான் வந்து பொருளாதார ஆய்வு. சரியா, ஸோ அந்த பொருளாதார ஆய்வு, அந்த எக்கனாமிக் சர்வேல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் இயரில், உதாரணத்துக்கு 2024 பிப்ரவரியில் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, 2023-24 ஃபினான்ஷியல் இருக்குது இல்லை. ஸோ அந்த இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த ஆண்டு, அதுமாதிரி 2022-23, ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் ஆண்டு, கரண்ட்டாக நடந்துட்டுருக்கிற ஆண்டு, இது வந்து கரண்ட்டாக நடந்துட்டுருக்கிற ஆண்டு. சரியா, 2023-24 ஃபினான்ஷியல் இயரில் தான் நம்ம இருந்துகிட்ருப்போம். அதாவது 2023 ஏப்ரல்லேருந்து
2024 மார்ச் வரைக்கும் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம், சரியா? இப்போ ப்ரீவியஸ் இயர்னு வரும்போது 2022-23, 2022 ஏப்ரல் இருந்து 2023 மார்ச் வரைக்கும். இந்த ப்ரீவியஸ் இயரில் நம்மளுடைய கண்ட்ரினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி எப்படி இருக்குது, அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் எப்படி இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளில் வந்து எப்படி இருக்குது, சர்வீஸ் செக்டரில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஒரு செக்டர்ஸாக வந்து இது பண்ணுவாங்க. அது மாதிரி ஹெல்த் சுகாதாரத்துறையில் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஒரு செக்டார்ஸ்லையுமே வந்துட்டு ஒரு சர்வே மாதிரி ஒரு ஆய்வு எடுத்து லாஸ்ட் பட்ஜெட்டில் வந்து நம்ம இந்த ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொன்னோம், இந்தந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருந்தோம், அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு எடுப்பாங்க, சரி? அதுதான் வந்து எக்கனாமிக் சர்வே. அந்த எக்கனாமிக் சர்வே யாருடைய தலைமையில் வந்துட்டு நடத்தப்படும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி, முதன்மை பொருளாதார ஆலோசகர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், இவங்களுடைய தலைமையில் தான் வந்துட்டு நடத்தப்படும், சரியா? எக்கனாமிக் சர்வே பேஸ் பண்ணி அந்த ட்ரெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போ 2022-23 இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்துட்டு வேலைவாய்ப்பு வந்துட்டு டிராஸ்டிக்காக வந்து குறைஞ்சிருச்சு, டிராஸ்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, இல்லை வேலைவாய்ப்பே வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக கூடும்ல குறையும்ல அப்படின்னு இருந்துச்சு, அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு டேட்டா பேஸ் பண்ணி வந்து இது பண்ணுவாங்க, சரியா? ஸோ அந்த மாதிரி டேட்டா பேஸ் பண்ணி எக்கனாமிக் சர்வேல கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்துட்டு 1947 முதல் யூனியன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர். இப்போ யூனியன் பட்ஜெட், அந்த பட்ஜெட் தாக்கல் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து தாக்கல் செய்வாங்க, பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க, சரியா? எக்கனாமிக் சர்வேன்றது சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்துட்டு பண்ணுவாங்க. பட்ஜெட் அந்த பட்ஜெட் ஸ்பீச் கொடுக்கறது, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு பண்ணுவாங்க, சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் செய்தது அப்படின்னா ஃபஸ்ட்டும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், ஸோ இப்படியும் கேட்டுக்கலாம், சரியா? ஸோ அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே சண்முகம் செட்டி, ஆப்ஷன் சி, ஓகேவா? நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் எவை சரியாக பொருத்தப்படவில்லை, சரியா? ஸோ இது நாலு கொடுத்துருக்குறாங்க, நாலில் வந்துட்டு மூணு வந்து நேர் நேராக வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்குது, ஒன்று மட்டும் தவறாக வந்து மேட்ச் பண்ணியிருந்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னா, லெஃப்ட் சைடில் உள்ளது ஃபுல்லாக ஸ்கீமுடைய நேமு, ரைட் சைடில் உள்ளது ஃபுல்லாக அந்த ஸ்கீம் வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும், எந்த மினிஸ்டருக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஸ்ட்ரைவ் அப்படின்றது எம்எஸ்எம்இ அமைச்சகம் கிடையாது, சரியா? ஸோ அதனோட எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் காட்டுறேன். இப்போ சன்கல்ப் அப்படின்னு இருக்குது இல்லையா, சன்கல்ப் அப்படின்னா என்னென்னா மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த டிசபிலிட்டிஸ் உள்ளவங்க, பிடபிள்யூடி கேட்டகரி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்க எஸ்சிஸ் எஸ்டிஸ் அப்புறம் உமன், உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கில் ட்ரைனிங் வந்துட்டு கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் வந்துட்டு சன்கல்ப், சரியா? ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதை வந்துட்டு உங்க ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சன்கல்புக்கு நேராக மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், சரியா? இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறது, அந்த சன்கல்ப்னா என்ன அப்படின்னா அதனுடைய அப்ஜெக்டிவ், அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்ட்ரைவ், இந்த சன்கல்ப் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் வந்து இருக்கும், ஸோ அது மட்டுமே தனியாக கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்து எது வந்து கரெக்டான ஆப்ஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ அதையுமே வந்து படிச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன, அது மாதிரி ஸ்ட்ரைவ்னு வரும்போது அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஐடிஐஸ் மூலயமா வந்து அதனுடைய அவங்களுடைய ஸ்கில்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது, சரியா? ஸ்கில் ட்ரைனிங் வந்து கொடுக்குறது, ஐடிஐ இருக்குது இல்லையா, ஸோ அது மூலயமா வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் இதுக்கும், சரியா? ஸோ இதில் கொஸ்டினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஸோ அது தவறு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஸோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர், திறன் வளர்ப்பு அமைச்சகம், ஓகேவா? இது வந்து ரெண்டுமே வந்துட்டு திறன் மேம்பாட்டு சம்மந்தமான ஸ்கீம்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு சம்பதா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்துட்டு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயம், சரியா? இந்த சப்ளை செயின்னு சொல்லுவாங்க, ஃபுட் ப்ராசஸிங், இந்த ஃபிஷிங், இந்த மாதிரியான ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயம், சரியா? சம்பதா யோஜனா அப்படின்னா அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்,
உணவு செயலாக்க அமைச்சகம், இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சௌபாகியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சௌபாகியா என்னன்னா பிரதான் மந்திரி சஹஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா, அந்த ஸ்கீம்னுடைய நேம். ஸோ அதை வந்து ஷார்ட்டாக சௌபாகியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கரண்ட்டு கொடுக்கறது சம்மந்தமான ஸ்கீம், எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம். ஸோ அதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், சரியா. அந்த ஸ்கீம்னா என்ன அப்படின்றது நம்ம அப்ஜெக்டிவ் தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு அது எந்த அமைச்சகத்தை சேர்ந்தது அப்படின்றது நம்ம கெஸ் பண்ணிட முடியும். இப்போ ஃபஸ்ட் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த திறன் மேம்பாட்டு சம்மந்தமான ஸ்கீம், அதனால திறன் மேம்பாட்டு திறன் வளர்ப்பு அமைச்சகம் சம்மந்தமாக வரும் அப்படின்றத கெஸ் பண்ணிடலாம். இது மாதிரி சம்பதா யோஜனா அப்படின்றது ஃபுட்டு உணவு சம்மந்தமானது அப்படின்றதுனால உணவு செயலாக்க அமைச்சகம்ன்றதையும் நம்ம கெஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ சௌபாக்யா பிரதான் மந்திரி சஹஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனான்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சௌபாக்யா அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது வந்துட்டு சக்தி திறன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பவர், மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே வரும் அப்படின்றதையும் நம்ம கெஸ் பண்ண முடியும், சரியா. இப்போ ஒரு ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த அப்ஜெக்டிவ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அப்ஜெக்டிவ் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் மினிஸ்ட்ரி வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம மினிஸ்ட்ரி சொல்ல மறந்துட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி கொடுத்தோம் இல்லையா, 1, 2, 3, 4, 5. ஸோ அதில் வந்து மினிஸ்ட்ரியும் நீங்கள் படிச்சுக்கணும், எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த ஸ்கீம் வருது அப்படின்றதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் எது டிஜிட்டல் இந்தியா முன்னெடுப்புகளின் நோக்கம் அல்ல? டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம்னுடைய பர்பஸ், அதனுடைய நோக்கம் வந்துட்டு எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, 4ல ஏதோ ஒன்று வந்துட்டு அதனுடைய நோக்கம் இல்லை, மற்ற 3 அதனுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ ஒன்றா நாம் படிப்போம். வணிகத்திற்காக டிஜிட்டலாக மாற்றப்பட்ட சேவைகள், அதாவது பிஸ்னஸ்க்காக அந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க, சரி. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம்னா இப்போ எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம், ஸோ எல்லாமே ஆன்லைனில் மாறிடுச்சு இல்லையா. ஸோ அது வந்து டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமுடைய ஒரு பர்பஸ்ன்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து போய் கியூவில் நின்று கவுண்டரில் நின்று டிக்கெட் எடுக்கணும் அப்படிலாம் தேவையில்லை, நம்ம வந்து ஆன்லைனில் டக்குன்னு பார்த்து சீட்டு சீட் வேணும்னா எந்த சீட்டு வேணும் அப்படின்றது நம்ம பஸ்ஸாக இருக்கட்டும், தியேட்டராக இருக்கட்டும், ஃப்ளைட்டு முதற்கொண்டு எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் சர்வீசஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டு, சரியா, பிஸ்னஸ்க்காக எல்லாத்தையுமே வந்துட்டு டிஜிட்டலாக மாற்றுறது. ரெண்டாவது, பண பரிவர்த்தனைகளை பணத்தை கையில் எடுத்து செல்லாமல் மின்னணு மூலம் செய்தல், இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்குது இல்லையா. இப்போ வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு இன்னொருத்தருக்கு வந்துட்டு பணத்தை வந்து கை மாற்றணும் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த கேஷை வந்துட்டு ஃபுல்லாக எண்ணி கொண்டு போய் அதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறது, இதை சேஃபாக வந்து பாதுகாத்து கொண்டு போகிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இல்லாமல் டைரெக்டாக இப்போ என் அக்கௌண்ட்டில் இருக்குதா டக்குன்னு ஒரு கிளிக் தான் அடுத்த இன்னொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் ஃபினான்ஷியல் அந்த டிரான்சாக்ஷனை வந்துட்டு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்னு சொல்லுவாங்க, சரியா. இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷனை மாற்றுறது வந்துட்டு ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு நோக்கமாக இருந்து இருக்குது டிஜிட்டல் இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ அதான் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, யூபிஐ டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து இங்கே தான் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இணைய வழியில் அனைத்து அரசு சேவைகளின் தடையற்ற ஒருங்கிணைப்பு, அதாவது சீம்லெஸ் இன்டகிரேஷன் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஆன்லைன். இந்த ஆன்லைனில் வந்துட்டு கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ஒரு இன்கம் உள்ள நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 90s kids நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 90s kids அல்ல, அதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் அந்த ஒரு பச்சை கலரில் ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், நேமு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எழுதி கொடுப்போம். ஸோ அதில் வந்து விஏஓ சைன் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு அதில் வந்து சைன் போட்டு அப்படியே போயிட்டு திரும்ப நமக்கு வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் வரும், சரியா. ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஒரு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னால் நம்மளே வந்துட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆன்லைனில் நம்மளே வந்துட்டு இப்போது எந்த ஆஃபீஸர் கையில் இருக்குது, யார் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறா, அப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆன்லைனில் நம்ம வந்து சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிடலாம், வீட்டில் உட்காந்துட்டு நம்ம வந்து அந்த ஒரு ஆஃபீஸ்க்கும் நம்ம அலைய தேவையில்லை, போக தேவையில்லை, சரியா. ஸோ அதனால் ஸோ இது வந்து ஒரு நோக்கமாக தான் இருக்குது, சரியா, டிஜிட்டல் இந்தியானுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. ஆப்ஷன் சியும் ஸோ கரெக்டான இதாக தான் இருக்குது. அப்போ 4வது பாருங்கள், இணையவழி சேவைகளின் செலவை குறைத்தல், அதாவது ரெடியூஸ்டு காஸ்ட் ஆஃப் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ ஆன்லைனில் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, இப்போ ஒரு ஆப் யூஸ் பண்ணி ஒரு யூபிஐ ஆப் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அந்த சார்ஜை வந்து குறைக்கிறது தான் வந்துட்டு இந்த டிஜிட்டல் இந்தியாவுடைய ஒரு நோக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டோம்னா கிடையாது, சரியா? ஸோ இது மட்டும்தான் வந்து ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்குது. ஸோ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட், ஆப்ஷன் டி அப்படின்றது தப்பான ஸ்டேட்மெண்ட். மற்ற மூணுமே வந்துட்டு டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம்னுடைய ஒரு நோக்கம், ஒரு பர்பஸ்ன்னு சொல்லலாம், சரியா? இப்போ நெக்ஸ்ட் புரா, PURA. புரா என்பதன் விரிவாக்கம், இந்த எக்ஸ்பேன்ஷன் நான் சொன்னோம் இல்லையா, இப்போ இந்த சன்கல்ப் ஸ்ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதனுடைய விரிவாக்கம்லாம் படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது வந்து பாருங்க, இப்போ ஒரு ஸ்கீம் கொடுத்து அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கீம் ஏதாவது கொடுத்து வந்து விரிவாக்கம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷனாக வரதை வந்துட்டு விரிவாக்கம் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ விரிவாக்கம்னு வரும்போது உங்களுக்கு இங்கிலீஷில் பார்க்கறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் சி, ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். கிராமப்புறத்தில் வந்துட்டு அந்த அர்பன் ஏரியாஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கறது, கிராமப்புறங்களில் நகர்ப்புற வசதிகளை வழங்குதல், சரியா? இப்போ நகர்ப்புறத்தில் வந்துட்டு இப்போ ஒரு பார்க் இருக்கும், ரூரல் ஏரியாஸில் அந்த பார்க், அந்த மக்கள் புலங்குறதுக்கான பார்க் வசதி அந்த மாதிரி இருக்காது, இப்போ அதை வந்து இங்கே கொடுக்கறது, சரியா? அப்புறம் மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அர்பனில் தான் இருக்கும். ஸோ ரூரலுக்கும் அந்த வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது, இதுதான் வந்துட்டு புறா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழக அரசால் தொட்டில் குழந்தை திட்டம் டேஷ் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொட்டில் குழந்தை, கிராடில் பேபி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 1992, ஓகேவா? ஆப்ஷன் பி. ஸோ அது மாதிரி இது வந்து யாருடைய பீரியட்ல வந்து தொடங்கப்பட்டுச்சு இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டேஷ் திட்டம் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது. குறைந்த வருவாய், அதாவது இந்த லோ இன்கம் குரூப்க்கு எந்த ஸ்கீம் வந்துட்டு இந்த ஹெல்த் கேர் வந்து ப்ரொவைட் பண்றது, ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்கீம் தான் நினைக்கிறேன். ஆப்ஷன் டி, ஆயுஷ்மான் பாரத். இது வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே என்னென்ன டிசீஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து பயனடையலாம், என்ன பயனடையலாம், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க சொல்லியிருந்தேன். என்னென்ன டிசீசஸ், வாட் ஆர் தி டிசீசஸ், வாட்டு, யாரெல்லாம் பயனடைகிறாங்க, ஹூ, சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. என்ன பெனிஃபிட், வாட் பெனிஃபிட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா திட்டம் டேஷ் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படின்றது எந்த ஆண்டு வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, 1989. இப்போ ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா வந்து இயர் தெரிஞ்சிச்சா, இப்போ அந்த ஸ்கீமை பற்றி படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை, ஓகேவா? ஸோ ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படின்றது வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம், சரியா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, மஹிள கிசான் சசக்திகரன் பரியோஜனா, MKSP, மஹிள கிசான் சசக்திகரன் பரியோஜனா, சரியா? சசக்திகரன் பரியோஜனா, MKSP திட்டம் அப்படின்றது பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை. இப்போ வந்து ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, இதில் வந்து எது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இப்போ இந்த திட்டம் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா 2011 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. எதுக்காக அப்படின்னா, ஸோ 2011 அப்படின்ற போது 2019 கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷனில். ஸோ இப்போ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ அப்போ ஒன்று வந்து அடிச்சிருங்க, ஒன்று வந்து எந்த ஆப்ஷனில் வருதோ அதை அடிச்சிருங்க, சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு, உமன் வந்துட்டு, அதாவது பெண்களை வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு எம்பவர் பண்ணுறது, சரியா? முறையான முதலீடுகளை செய்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். ஸோ இது வந்துட்டு ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது வரும், சரியா? பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, பெண்கள் மேம்பாடு, ஸோ இதெல்லாம் வந்து வரும், சரியா? ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு.
பெண்களை விளையாட்டில் ஈடுபாடு கொள்ள செய்தல். பெண்களை வந்துட்டு விளையாட்டில் ஈடுபாடு செய்யறது வந்துட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. இதில் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் வந்துட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு அதிகப்படுத்துறது. ஸோ விவசாயத்தில் உள்ள அந்த ப்ரொடக்டிவிட்டி, அதுலேருந்து வரக்கூடிய ப்ரொடக்ஷனை வந்துட்டு அதிகப்படுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான விஷயங்கள். சரியா, மகிழா அப்படின்னா உமன், மகிழா அப்படின்னா உமன் சரியா, பெண்கள். கிசான் அப்படின்னா விவசாயம், விவசாயி சரியா. ஸோ இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ உமன் அக்ரிகல்ச்சர் இது பேஸ் பண்ணி உள்ளது தான் வந்து கரெக்டான ஆன்சராக வரும் சரியா. அப்போ பெண்களை வந்து அதிகாரம் வந்து அளிக்கிறது, விளையாட்டில் வந்து ஈடுபடுறது அப்படின்றது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அக்ரிகல்ச்சரில் தான் வந்து அவங்கள இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு வீட்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்தல். ஸோ இது வந்துட்டு ஃபுட் அண்டு நியூட்ரிஷன் செக்யூரிட்டி வந்து கொடுக்கறது, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது சரியா. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் 2 and 4 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ சரியா. ஸோ இது பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் மஹிள கிசான் சசக்தி கரண் பரியோஜனா. ஸோ இது வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணது. ஸோ உமனை வந்து எம்பவர் பண்ணுறது, உமனை வந்துட்டு அதிகாரம் அளிக்கிறது இல்லை மேம்படுத்துறது, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் கிடையாது, அக்ரிகல்ச்சர் விவசாயத்தில் வந்து அவங்கள அதிக அவங்களுடைய விவசாயத்தில் வந்து அவங்கள ஈடுபடுத்துறது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ 2 and 4 தான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு PMRY என்பது என்ன? மறுபடியும் பாருங்க, இந்த எக்ஸ்பான்ஷன் சம்மந்தமாக வந்து க்வெஸ்சன் கேட்டாங்க. PMRY அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன? பிரைம் மினிஸ்டர் ரோஸ்கர் யோஜனா, பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அதான் வந்து PMRY. அப்போ பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனா பற்றி ஸ்கீம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க சரியா. நெக்ஸ்ட்டு, கிராமப்புற ஏழைகளின் வாழ்வாதார ஆதாரங்களை வலுப்படுத்த எந்த வேலைவாய்ப்பு திட்டம் மிகவும் முக்கியமானது? இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த க்வெஸ்சன். கிராமப்புறத்தில் உள்ள வேலைவாய்ப்பு திட்டம் என்ன அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ஆப்ஷன் பி சரியா. எம்ஜி நரேகா ஷார்ட்டாக சொல்லுவோம் சரியா. நெக்ஸ்ட்டு, எந்த சமூக பாதுகாப்பு திட்டம் பெண்களின் ஆரோக்கியத்திற்கும் மகப்பேறுக்கும் பயனளிக்கிறது? உமனுடைய ஹெல்த் அண்ட் மென்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கறது எந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்கீம் தான், ஆப்ஷன் ஏ, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது மாதிரி இந்த ஒரு ஒரு ஸ்கீமுக்குமே எக்ஸ்பான்ஷன் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு ஒரு ஸ்கீமை பற்றி என்னென்ன படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸுமே அந்த ஒரு ஸ்கெலிட்டனுமே வந்துட்டு கொடுத்துருந்தோம் சரியா. ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது? தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த மாவட்டத்தில் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இல்லைன்னா பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாலின விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 1000 மேல் சைல்டு ஆண் குழந்த ஆள் ஆண் சரியா சைல்டு கிடையாது, 1000 மேல்ஸ் ஆண்கள், 1000 ஆண்களுக்கு எத்தனை ஃபீமேல் எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறான், எத்தனை ஃபீமேல்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ ஒரு இடம், ஒரு டிஸ்ட்ரிக், ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் வந்துட்டு 1000 மேல் இருக்காங்க அப்படின்னா, 1000 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றதான் வந்துட்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா பாலின விகிதம்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு 950 ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்க, 1000க்கு 950 ஃபீமேல்ஸ் இருக்கிறாங்கன்னா இப்போ செக்ஸ் ரேஷியோ வந்துட்டு 950 அப்படின்னு சொல்லுவோம் சரியா. 950 ஃபீமேல் பெர் 1000 மேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு க்வெஸ்சன் என்னன்னா லோயஸ்ட் குறைவான அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க, எந்த மாவட்டத்தில் குறைவான பாலின விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி தர்மபுரி சரியா. ஆப்ஷன் டி தர்மபுரி தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஃபேக்ட் சம்மந்தமான க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு 11th இல்லை 12th ஏதோ ஒரு எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரியா. 11th or 12th சரியா ஞாபகம் இல்லை. ஸோ செக் பண்ணிக்கோங்க, 11th or 12th இந்த லிட்ரஸி ரேட்டு, செக்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு, ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ண கண்டென்ட் வந்து அதில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி ஏதாவது வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக எப்படி இருக்குமோ, எப்படி உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க சரியா. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது சரியா. இதில் வந்து குழந்தை பாலின விகிதம்
சைல்டு செக்ஸ் ரேஷியோ பற்றி கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட்டு அதாவது இதுக்கு முந்தின கொஸ்டினில் என்ன பார்த்தோம்னா செக்ஸ் ரேஷியோ மட்டும் பார்த்தோம். இது வந்து குழந்தை பாலின விகிதம், சைல்டு செக்ஸ் ரேஷியோ. இப்போ சைல்டு அப்படின்றதே 0 to 5 இயர்ஸ் உள்ளவங்கள சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா மொத்தமாக இத்தனை 1000 மேலுக்கு எத்தனை ஃபீமேல் இருக்கிறாங்க அப்படின்றத கணக்கெடுத்தோம்னா செக்ஸ் ரேஷியோ. இப்போ சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா இந்த சில்ட்ரன் இந்த 5 வயசுக்குட்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களில் எத்தனை மேல் குழந்தைங்க, 1000 மேல் குழந்தைங்களில் எத்தனை ஃபீமேல் குழந்தைங்க இருக்கிறாங்க, 1000 மேல் குழந்தைக்கு எத்தனை ஃபீமேல் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு சைல்டு செக்ஸ் ரேஷியோ. அதில் லோயஸ்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கடலூர். ஓகேவா, ஆப்ஷன் டி கடலூர். ஆக்சுவலாக வந்துட்டு லோயஸ்ட்டுன்னு பார்த்தோம் சொன்னால் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் லோயஸ்ட்டு சைல்டு செக்ஸ் ரேஷியோ, சரியா? ஸோ இது ஆப்ஷன் வந்துட்டு கடலூர் தான் இருக்கிறதுனால நம்ம கடலூர் சூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டாப் 5 அது மாதிரி பாட்டம் 5, அதாவது ஹையஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்துட்டு எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு டாப் இல்லை டாப்பில் இருந்து இப்படி எழுதிக்கோங்க, சரியா? அதே மாதிரி பாட்டமில் இருந்து லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது அரியலூர் கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு லோயஸ்ட் இப்படி எழுதிக்கோங்க, சரியா? ஏன் சொல்கிறான்னா இப்போது நம்ம வந்துட்டு லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்துட்டு அரியலூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம், பட் இதில் வந்து ஆப்ஷனில் இல்லை அப்படின்ற போது ஸோ அதுக்கு அடுத்த மாவட்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடலூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாமல் வேற என்ன மாதிரி கேட்கலாம்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாவட்டத்தை கொடுத்து இந்த 4 மாவட்டத்தை வந்து செக்ஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி ஏறு வரிசையில் எழுதுக இல்லை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ ஏறு வரிசை இறங்கு வரிசைனா நமக்கு இந்த ஆர்டர் நம்ம வந்து படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் வந்துட்டு அந்த வரிசையை வந்துட்டு நம்மளால் கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும், சரியா? ஸோ இதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏறு வரிசை இறங்கு வரிசை கேட்குறது வந்து ரேராக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக லோயஸ்ட் எது ஹையஸ்ட் எதுன்னு கேட்கும்போது நம்ம சொல்கிறதுக்கு வந்துட்டு தெரியணும், சரி, ஆன்சர் பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பின்வரும் மாநிலங்களில் தேசிய சராசரியை விட கல்வி அறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது, சரியா? கல்வி அறிவு விகிதம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். லிட்ரஸி ரேட் 2011 சென்சஸ் படி எந்த ஸ்டேட்டில் வந்துட்டு நேஷ்னல் ஆவரேஜை விட அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி கேரளா. ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே வந்துட்டு ஹையஸ்ட்டு எந்த ஸ்டேட்டு, லோயஸ்ட் எந்த ஸ்டேட்டு, இந்த மாதிரி மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, இந்தியா எவ்வளோ, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம படித்தோம். அப்போ இந்தியாவுக்கு நம்ம படிக்கும்போது என்னாகும், என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் அதே மாதிரி படிக்கணும். தமிழ்நாட்டிலையும் எந்த மாவட்டத்தில் ஹையஸ்ட்டு இருக்குது, எந்த மாவட்டத்தில் லோயஸ்ட் இருக்குது, மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும், சரியா? ஸோ இந்தியாவுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஃபேக்ட்ஸ் படிக்கிறீங்களோ, என்னென்னலாம் டேட்டா படிக்கிறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கும் படிக்கணும், சரியா? தமிழ்நாடு எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அந்த சாப்டரில் உங்களுக்கு இந்த டேட்டாலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2011 சென்சஸ் படி 54.6% தொழிலாளர்கள் டேஷ் துறையை சார்ந்துள்ளனர். இந்த துறை வந்து ஏதோ ஒரு இந்த 4 துறையில் ஏதோ ஒரு துறையை வந்து 54.6% வந்து சார்ந்து இருக்கிறாங்களா? இந்த கொஸ்டின்மே வந்துட்டு நான் பார்ட் 1 சொன்ன ஞாபகம் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ விவசாயம் அக்ரிகல்ச்சுரல் செக்டர், சரியா? நம்ம கண்ட்ரில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50%க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டரை டிபெண்ட் பண்ணி, விவசாய தொழிலை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கண்ட்ரிக்கு வரக்கூடிய ஜிடிபி இருக்குது இல்லையா, ஜிடிபி, ஸோ அந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்றது 50%க்கு மேலே எந்த செக்டர்ல இருந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டர் இல்லைன்னா டெர்ஷியரி செக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த துறையிலேருந்து வருது, சரியா? ஸோ அந்த இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இவற்றுள் எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது, எந்த மாவட்டம் வந்துட்டு ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட். லாஸ்ட் கொஸ்டின்ல அந்த கேரளா கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்தியாவில் வந்துட்டு எந்த மாநிலம் வந்துட்டு ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் போதே தமிழ்நாட்டுக்கும் கூடவே படிச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ தமிழ்நாட்டில இருந்து கொஸ்டின் வந்துருச்சா, இப்போ தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் அப்படின்றது எந்த மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி, ஆப்ஷன் சி.
இப்போ நீங்கள் இது மட்டும் படிக்காமல் அதுக்கு வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 94 சம்திங் என்னமோ இருக்கும் கன்னியாகுமரிக்கு. ஸோ அந்த பெர்சன்டேஜுமே நீங்கள் வந்து ஹையஸ்ட்டுக்கு எவ்வளோ, லோயஸ்ட்டுக்கு எவ்வளோ, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, அதே மாதிரி இந்தியாவுக்கு எவ்வளோ, இந்தியாவில் வந்து எந்த மாநிலம் வந்து ஹையஸ்ட் எந்த மாநிலம் லோயஸ்ட் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க சரியா. ஸோ 94 வந்துட்டு ஆப்ஷன் சி கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் வந்துட்டு 95th கொஸ்டின். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியான 13 நபர்கள் 1 சதுர கிலோமீட்டர் கொண்டுள்ள மாநிலம் எது? என்ன அப்படின்னா மக்கள் அடர்த்தி சரியா, பாப்புலேஷன் டென்சிட்டின்னு சொல்லுவோம். பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னா 1 சதுர அடிக்கு யூனிட் ஏரியான்னு சொல்லுவோம் சரியா, பரப்பளவு ஏரியானா பரப்பளவு. 1 சதுர அடிக்கு எவ்வளோ பாப்புலேஷன், எவ்வளோ பீப்புள் இருக்கிறாங்க சரியா, 1 சதுர அடிக்கு எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்றதான் வந்துட்டு பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போ வந்து அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அடர்த்தி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், கம்மியாக இருந்தாங்கன்னா கம்மியாக அடர்த்தி வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றத அர்த்தம். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா லோயஸ்ட் எந்த மாநிலத்தில் வந்து லோயஸ்டாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த லோயஸ்ட் நம்பரையும் கொடுத்துட்டாங்க, 1 சதுர அடிக்கு 1 ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், 1 சதுர அடிக்கு 13 நபர்கள் சரியா, 13% 13 நபர்கள் வந்து இருக்கிறாங்க, அது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம், அருணாச்சல பிரதேஷில் தான் வந்துட்டு கம்மியான பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து இருக்குது சரியா. அவங்க புக்கில் வந்துட்டு எது எது சம்மந்தமான டேட்டாலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்துட்டு இந்தியா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டு ஹையஸ்ட் லோயஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி நீட்டாக வந்து போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா. நெக்ஸ்ட்டு 96th கொஸ்டின். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோடைய லாஸ்ட் கொஸ்டின். தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி, ஒரு நபர் இருக்கிறாரு ஒரு தனி நபர் இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய வருமானத்துக்கு விதிக்கப்படுற வரி என்ன, வருமான வரி சாரி, தனிநபருக்கு விதிக்கப்படக்கூடிய வரி என்னன்னா வருமான வரி அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அந்த வருமான வரி அப்படின்றது இந்த நாளில் வந்துட்டு என்ன மாதிரி வரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவோம், டைரக்ட் டேக்ஸ் சரியா. நம்ம ஆல்ரெடி இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா இப்போ நான் இருக்கிறேன் சரியா, இப்போ நான் வந்து வருமானம் வந்து ஈட்டுறேன், நான் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் இதை வந்துட்டு இன்கம் வாங்குறேன், ஸோ அதுக்கு நான் வரி கட்டுறேன் அப்படின்னா நான் டைரெக்டாக வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு வரி கட்டிடுவேன் சரியா. ஸோ இது வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவோம், நேர்முக வரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கடை இருக்குது, பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களா, ஒரு கடை இருக்குது, ஸோ இவங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறாங்க சரியா. ஸோ அதுதான் வந்துட்டு ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு சொல்லுவோம். ஜிஎஸ்டின்றது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸு. அப்போ இவங்க வந்து டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. எப்படி கட்டுவாங்கன்னா இன்டைரக்டாக கட்டுவாங்க. என்ன அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், கஸ்டமர் போய் இந்த கடையில் வந்துட்டு காசு கொடுக்குறாங்க சரியா, மணி வந்து பே பண்ணி ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க. ஸோ இப்போ இந்த மணி பே பண்ணுறாங்க இல்லையா, அந்த மணி பே பண்ணுறதுல அவங்க பில்லில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும், அந்த ப்ராடக்ட்டுக்கான காசு ப்ளஸ் ஜிஎஸ்டி டேக்ஸும் இருக்குமா. ஸோ அப்போ இந்த டேக்ஸுக்கான அமௌண்ட்டை வந்து யார் பே பண்ணுறாங்கன்னா இந்த கஸ்டமர் பே பண்ணுறாங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுற நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கஸ்டமர்கிட்டேருந்து அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுறாங்க சரியா. அப்போ இந்த நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது கிடையாது. இப்போ அந்த ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா நான் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணும், நான் டைரெக்டாக போய் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்னு கேட்டால் கிடையாது, இந்த கடைக்காரர்கிட்ட கொடுத்து கடைக்காரர் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க சரியா. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுல, இது டைரக்ட் டேக்ஸு இது இன்டைரக்ட் டேக்ஸ் சரியா, இது ரெண்டும் முடிஞ்சு. இப்போ வெல்த் டேக்ஸ் அப்படின்ற போது இன்கம் டேக்ஸ் மாதிரி தான், அதுவும் ரொம்ப வந்து செல்வ செழிப்பாக இருந்தாங்கன்னு சொன்னால் இன்கம் டேக்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா சம் டேக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு விதிப்பாங்க, அதுதான் வந்துட்டு வெல்த் டேக்ஸ் சொத்து வரி சரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்துட்டு ஏன்ற நபர் இருக்கிறாரு பின்ற நபர் இருக்கிறாருன்னு வைங்களேன், இப்போ இவருடைய இன்கம் வந்துட்டு 10,000, இவருடைய இன்கம் வந்துட்டு 1,000 அப்படின்னா இப்போ டேக்ஸ் வந்துட்டு 10% வந்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு 10% அப்படின்னா 1,000 ரூபா கட்டுவார், இவர் 100 ரூபா கட்டுவாரா. ஸோ இதுதான் வந்து டேக்ஸு. ஸோ இது வந்துட்டு ரெண்டு பேருமே 10% கட்டுறாங்க இல்லையா, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ்னு சொல்லுவோம், ரெண்டு பேருமே ஈக்குவலாக
ப்ரொபோஷ்னலாக கட்டுறாங்க. இப்போ இதுவே வந்துட்டு ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, உன்னோட இன்கம் கூட கூட உன்னோட டேக்ஸுடைய அமௌண்ட் வந்து குறையும், அந்த பெர்சன்டேஜ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா உன்னோட இன்கம்னுடைய அமௌண்ட், இப்போ 10,000 சம்பாதிக்கிற அப்படின்னா நீ வந்து 20% டேக்ஸ் கட்டணும். நீ 1,000 தான் சம்பாதிக்கிறியா, நீ வந்து 10% கட்டினாலே போதும். அப்போ உன்னோட இன்கம் கூட கூட உன்னுடைய டேக்ஸ் அமௌண்ட் அதனுடைய பெர்சன்டேஜும் கூடிக்கிட்டே போகுது இல்லையா. ஸோ இதை வந்து ப்ராக்ரெசிவ், ப்ராக்ரெஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ராக்ரெசிவ் டேக்ஸ். இப்போ 10,000 20% அப்படின்னா 2,000 ரூபா கட்டுவாங்களா. ஸோ இப்போ 1,000 ரூபா இவங்க வந்து 100 ரூபா தான் கட்டுவாங்க. இப்போ ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ 10,000 ரூபா சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு 5% தான் டேக்ஸ் விதிப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு 20% டேக்ஸ் விதிப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு நபர் கஸ்டமர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க, கஸ்டமர் ஏ கஸ்டமர் பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த கடையில் வந்து ஜாமான் வாங்குறாங்க. ஸோ இப்போ அதில் ஜாமானுடைய பில் பார்த்தீங்க அப்படின்னா 1,000 ரூபா. இப்போ அந்த 1,000 ரூபாய்க்கு வந்துட்டு 10% வந்துட்டு ஜிஎஸ்டி. ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே ப்ராடக்ட் 1,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வைங்க, சரியா. ஸோ 10% ஜிஎஸ்டி அப்படின்றபோது ரெண்டு பேருமே 100 ரூபா தான் கட்டுவாங்க இல்லையா, கரெக்டாக. ஸோ இப்போ ரெண்டு பேருமே 100 ரூபா கட்டுறாங்க. இப்போ ஏன்ற பர்சனுடைய வருமானம் எவ்வளோ, 10,000 ரூபாயா? பீன்ற பர்சனுடைய வருமானம் 1,000 ரூபாயா? ஸோ 10,000 ரூபாவில் இவர் 100 ரூபா கட்டுறாரு, இவர் 1,000 ரூபாவில் 100 ரூபா கட்டுறாரு. அப்போ 10,000 ரூபாவில் 100 ரூபா அப்படின்ற போது 1%, 1,000 ரூபாவில் 100 ரூபா அப்படின்ற போது 10%. அப்போ அவனுடைய இன்கம் கூட கூட என்னாகுது, நீ கட்டக்கூடிய டேக்ஸ் அந்த வரியினுடைய சதவீதம் வந்துட்டு என்னாகுது, குறையுதா. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு ஒரு வகையான ரெக்ரெசிவ் டேக்ஸ், தேவு வீத வரி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா ரெக்ரெசிவ் டேக்ஸ்னா என்னன்னா? இப்போ எப்படி நம்ம வந்து ரிவர்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறோம், சரியா. இப்போ ஒரு நீ ஒரு ப்ராடக்ட் வாங்குற, ஒரு பில் இருக்குது, அதுக்கு டேக்ஸ் வந்துட்டு அந்த பில் அந்த ப்ராடக்டினுடைய விலை வந்து 1,000 ரூபா, அதுக்கு 10% வந்து விதிக்கிறாங்க. ஸோ அந்த 10% வரி அப்படின்றபோது பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து அந்த 100 ரூபான்ற டேக்ஸ் வந்து கட்டத்தான் போகிறாங்க. அந்த 100 ரூபா அப்படின்றது அவங்க வருமானத்துக்கு எவ்வளோ சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணுறோம். ஸோ அப்படி கணக்கு பண்ணும்போது வருமானம் கூட கூட என்னாகுது அப்படின்னா, அந்த வரியினுடைய அந்த சதவீதம் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் 1,000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதில் 100 ரூபாயுமே வரி கட்டிடுறேன் அப்படின்ற போது எனக்கு பெரிய காசாக தெரியும். இப்போ ஒருத்தன் 10,000 ரூபா சம்பாதிக்கும் போது அவன் 100 ரூபா வரி கட்டும் போது அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சுமையாக வந்து இருக்காது, சரியா. ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் இதில் கொடுத்துருக்க டைப்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் இல்லாத வந்து இந்த ப்ராக்ரெசிவ் டேக்ஸு, ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ் இது எல்லாமே வந்து சொல்லிட்டேன், சரியா. ஸோ எல்லாருக்கும் வந்து புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம் சேனலே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்படின்னா ரெகுலராக நம்ம போடக்கூடிய வீடியோஸ்னுடைய லிங்க்ஸ் வந்துட்டு டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். மேலும் வந்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கமெண்ட் சேனல் நம்ம வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது டவுட் கிளாரிஃபையிங் செஷன் மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி.